श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. இப்போ மூன்று ஸ்லோகங்கள்னால இந்த கண்ணனுடைய பிரபாவத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்ற, இப்போ நான்காவது ஸ்லோகம் வசுதா ஸ்ரோத்ரஜே தஸ்மின் வியாசேச்ச ஹிருதயஸ்திதே அந்யேபி கவயா காமம் பபூவு ரணபத்ரபாஹா அப்படி. இந்த கண்ணனுடைய ஸ்துதியில் இறங்கிறதுக்கு இன்னொரு விதமான காரணத்தையும் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அப்போது என்னன்னால், ஆதி காவியம்னு ஸ்ரீமத் ராமாயணத்தை சொல்கிறோம். இதை வால்மீகி பகவான் அருளி செய்திருக்க. அப்போது அதே மாதிரி எல்லா விஷயங்களையும் தன்னிடத்தில் கொண்டது மகாபாரதம்னு சொல்லக்கூடியது, அதை வியாசர் அருளி செய்திருக்க. அப்போது இவாள்லாம் வந்து என்னன்னா, பிரத்தியார் நம்மளை எதனா பரிகாசம் பண்ண போகிறாளே அப்படின்றத வெக்கத்தை விட்டுட்டு இந்த காவியங்களை பண்ணியிருக்கா. அந்த மாதிரி நானும் வந்து இந்த எம்பெருமானுடைய கண்ணனை பற்றின காவியத்தை பண்ணுறதுக்கு நான் தொடங்குறேன் அப்படி. இப்போ என்னன்னா, ஸ்ரோத்ரம் ஹி ஏதத்து பிருத்திவியாக யத் வல்மீக அப்படின்னு ஸ்ருதி வாக்கியம். பூமிக்கு காது எதுன்னால் புத்து அப்படின்னு, அது அதையே பேரா வச்சுருக்க. தத்ர ஜாதோ வசுதா ஸ்ரோத்ரஜா, அதனால் வால்மீகின்ற பதம் இல்லாட்டாலும் வசுதா ஸ்ரோத்ரஜா, பூமிக்கு எப்படி காது அந்த புத்த காதாக சொல்கிறோமோ அந்த பூமியில் உண்டானவர் அவர் வால்மீகி பகவான் அப்படி. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுறார், அந்த அந்தையே பேராக வச்சுட்டுருக்க. வால்மீகம்னா என்ன பேர் அப்படின்னால், என்ன அர்த்தம்னால் அந்த காது, அதையே தன்னுடைய பேராக வச்சுட்டுருக்க. அப்போது அவர் பண்ணது அது, அதனால் அந்த பேரை கொண்டும் அடுத்தது வியாசன்றது சாட்சாத்தாகவே பேரை சொல்லிட்டேறங்க, அதனால் அதுக்கு விளக்கம் தேவையில்லை. அப்போது இவாள்லாம் பண்ணியிருக்காளே, அவள் தியானம் பண்ணிட்டு நினச்சிண்டு ஒரு விருப்பத்தின் பேரில் இந்த ஸ்தோத்திரத்தை நான் சொல்கிறேன். இது எப்படின்னால், ஸ்தவ்யம் ஸ்தவ பிரியம் அதா சரணோக்தி வஷ்யம் ஸ்தோத்தும் பவந்தம் அபிலஷ்யதி ஜந்துரேஷா. என்னன்னால், இங்கே காமம் விருப்பம் அப்படின்ற, அங்கே அபிலஷ்யத்தின் எந்த ஸ்தோத்திரம்னால் தீப பிரகாசர் விஷயமான சரணாகதி தீபிக்கையில் சுவாமி தேசிகன் என்னன்னா, எல்லா வகையிலையும் ரொம்ப தாழ்ந்ததான ஒரு சிறு பிராணி, அதுவும் வந்து எதனால் சந்தோஷப்படுறதுன்னால் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுறதுனால. எம்பெருமான் ஒருவன்தான் போற்ற தகுந்தவர். ஸ்தோத்திரம் பண்ணணும்னால் உயர்வாக இருக்கிறவாளை தானே ஸ்தோத்திரம் பண்ணணும். இல்லாதவாள் கிட்டக்க அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணால் இல்லாத குணத்தை ஏறிட்டு சொல்கிற மாதிரி, பகவானுடைய குணங்கள் அத்தனை இருக்குது, அதில் ஒன்றும் கொஞ்சம் கூட நம்ம சொல்ல முடியாதுன்னு சொன்னவர். அப்போது பகவான் ஒருவன்தான் வந்து ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன் அப்படி. அதனால் வந்து என்னன்னா, என்னுடைய மனசும் வந்து ஒன்றை ஸ்தோத்திரம் பண்ண விரும்புறது அப்படின்னு இந்த சரணாகதி தீபிகையில் சுவாமி சாய்க்கிற விஷயம். இன்னொன்றும், சா ஜிக்வா யா ஹரிம் ஸ்துதி, இந்த நாக்கானது எந்த ஹரியை ஸ்தோத்திரம் பண்ண விரும்புறதோ அப்படின்னு ஒரு பிரமாண வச்சனம், அதையும் எடுத்திருக்கா. அப்போது அதனாலையும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு காரணம். இதுக்கு மாலை வணங்கி அவன் பெருமை பேசாதார் பேச்சென்னும் பேச்சல்ல கேட்டோமே, கலியனுடைய வாக்கியம்.
கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன்னு சுவாமி தேசிகனுடைய வாழ்த்து திருநாமத்தில். அப்போ அதில் ஆழ்வார் என்ன சாய்க்கிறார், பெரிய திருமொழி முடிக்கிற சமயத்தில், மாலை வணங்கி எம்பெருமான் திருமாலை அவன் பெருமை பேசாதான், அவனுடைய பெருமையை பேசலைன்னால் பேச்சு என்னும் பேச்சல்ல, அதெல்லாம் பேச்சே இல்லை, அவனுடைய பெருமை பேசாமல் வேற பேசினா அதெல்லாம் வெட்டி பேச்சு. அதை கேட்டோமே, அதை போய் கேட்கும்படியான ஒரு தௌர்பாகியம் வர நிலையில் ஆகக்கூடாது. இதெல்லாம் வச்சுண்டு இங்க சுவாமி தான் தனக்கு குறவான ஞானம் இருந்தாலும் தன் அடக்கமாக அவை அடக்கமாக சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் அப்படி. அதே மாதிரி சுவாமி தேசிகன் பாதுகா சகசிரத்தில் சொல்லும் பொழுது அந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் ராமாயணத்தில் வர ஒரு பாகம் இந்த பாதுகா பட்டாபிஷேகம் பாதுகா சம்பந்தமான விஷயங்கள், அப்போ அந்த பாதுகையை பற்றி ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா ஏதோ ஒரு போட்டி எல்லாம் வரவ அதையும் எடுத்துட்டு பண்ணி இன்னும் 1000 ஸ்லோகங்கள் சாதிச்சிருக்க. அப்போது அதில் பாதுகையை பற்றி ரங்கநாதனுடைய பாதுகையை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு நல்ல விதமான ஒரு வாக்கை நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு வால்மீகி முனிவரை ஸ்தோத்திரம் பண்ணுற. வாசம் திவ்யாம் திசது வசுதா ஸ்ரோத்ர ஜன்மா முனிர்மே, இங்கே அதே பதம் வசுதா ஸ்ரோத்ரஜே தஸ் அதில் அவதரித்தவர் அந்த பேரை வச்சுருக்கிறவர் அப்படின்னு அவர்கிட்ட வாச்சம் திவ்யாம் திசத்தோ திவ்யமான ஒரு வாக்கை எனக்கு கொடு, திசந்துமே தேவ சதாத்வதீயா ஐகிரிவ ஸ்தோத்திரத்தில் அப்படின்னு அந்த முனிவரை அந்த வால்மீக முனிவரை வந்து பிரஸ்தாப பத்ததி அதில் சொல்லும்போது சாய்க்கிறார். மேலும் இன்னொரு இடத்துல பிராச்சேதச பிரபிருதிபிகி பிரதமோபகீதம் ஸ்தோஷ்யாமி ரங்கபதி பாதுகையோர் யுகம் தது. வால்மீகி முதலான முனிவர்கள்னால முதல்லையே பிரதமோபகீதம் முதல்லையே புகழ்ந்து பேசப்பட்ட அந்த ரங்கநாதனுடைய பாதுகை அதனுடைய இரட்டை இணை ஸ்ரீ ரங்கபதி பாதுகையோர் யுகம், யுகம்னா இரட்டை இணைய நான் இப்போ ஸ்தோத்திரம் பண்ண போகிறேன் அப்படி. அந்த மாதிரியான கிரமத்தில் இதெல்லாம் மனசில் வைத்து கொண்டு சுவாமி தேசிகன் இந்த யாதவாபியுதயத்தை ஏன் தான் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு விதமான காரணத்தை சொல்லி அவளையும் ஸ்தோத்திரம் பண்ண கிரமத்தில் ஆதிகாவியத்தை இயற்றின அந்த வால்மீகி முனிவர் என்ன வியாச பகவான் என்ன இவா ரெண்டு பேரையும் ஸ்தோத்திரம் பண்ணுற கிரமத்தில் அவ அனுகிரகத்தை பெற்றுண்டு இதை ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிற 4வது ஸ்லோகத்தினால. வசுதா ஸ்ரோத்ரஜே தஸ்மின்னு வியாசேச்ச ஹிருதயஸ்திதே அந்யேபி கவயா காமம் பபூவுகு அனபத்திரபாக கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. Thank you.